ஸ்ரீ தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய திருத்தலம் மிகவும் அற்புதமான ஒரு திருத்தலம். கரூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நெரூர் என்ற திருத்தலம். இங்கு அருள் பெரும் விசாலாட்சி தாயார் உடனருள் அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமான் எழுந்தருள் செய்கிறார். மற்றொரு சிறப்பு என்னவென்றால், மகான் சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்கள் ஜீவசமாதி அடைந்த திருத்தலம். அதைத்தான் இன்று நாம் தரிசனம் செய்யப் போகின்றோம். வாருங்கள். சதாசிவ பிரம்மேந்திரர் தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அத்வைத வேதாந்தியும் கர்நாடக இசைத்துறையில் மிகப்பெரிய அறிஞரும் ஆவார். சோமசுந்தர அவதானி பார்வதி அம்மையார் இணையருக்கு சிவராமகிருஷ்ணன் என்னும் இயற்பெயருடன் கும்பகோணத்தில் பிறந்தவர். போதேந்திர சரஸ்வதி மற்றும் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் ஆகியவர்களுடன் ஒரே குருகுலத்தில் வேதம் பயின்றவர். பின்னர் வீட்டை விட்டு வெளியேறி பிரம்ம ஞானம் பெற சந்நியாசம் மேற்கொண்டு உலகைச் சுற்றினார். பரமஹம்ச யோகானந்தரின் வாழ்க்கை வரலாறு நூல் மூலம் சதாசிவ பிரம்மேந்தரின் யோக சித்திகள் அறிய முடிகிறது. மகான் சதாசிவ பிரம்மேந்திரர் அவர் செய்த கோயில் பணிகள் ஏராளம். புதுக்கோட்டை சமஸ்தான மன்னருக்கு தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை மண்ணில் எழுதி கொடுத்தது இன்றும் புதுக்கோட்டை அரண்மனையில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோவிலில் உள்ளது. தஞ்சாவூரில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் அமைக்க முக்கிய காரணமானவர் இவர். தேவதானப்பட்டியில் காமாட்சியம்மன் கோயிலை நிறுவியவர். கரூரில் கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயிலை நிர்மாணிப்பதில் பங்கு கொண்டவர். தஞ்சாவூர் பிரசன்ன வெங்கடேச கோயிலில் அனுமார் விக்கிரகத்தை நிர்மாணித்தவர். திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் ராகுதளத்தில் கணபதி இயந்திர மந்திரத்தை தகட்டை எழுதி பதித்தவர். மகாசக்தி மாரியம்மன் என்ற திரைப்படத்தில் மகான் சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்களுடைய அஷ்டாங்க யோக சித்திகள் காட்டப்படுகின்றன.
பகவான் சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்களுடைய ஜீவசமாதியானது கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெரூரில் அமைந்துள்ளது. அங்கு அருள் தரும் விசாலாட்சி தாயாருடனரும் அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமான் எழுந்தருள் செய்கிறார். இக்காணொளி பதிவை காணும் அன்பர்கள் அனைவரும் நெரூர் வந்து மகான்களின் அருள் பெற்று இறைவன் அருள் பெற்று வாழ வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம்.